வணக்கம், ஹரிவோம், ஆரோக்கியம். இதில் மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினமும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள், அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை நின்றால் சினுங்கி. இந்த நின்றால் சினுங்கி மூலிகை ஒரு வசிய மூலிகையாகும். இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இதன் சமூலம் நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்களாக இருக்கின்றது. பொதுவாகவே இந்த வசிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே அது ஒரு விஷமுறிவுள்ள மூலிகையாக தான் இருக்கும். காரணம், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அந்த வகையில் இந்த நின்றால் சினுங்கி மூலிகையை பார்த்தீங்கன்னாக்க, இந்த பாம்பு கடியினால் ஏற்பட்ட விஷத்தை முறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் காணாக்கடி, சிறு சிறு விஷக்கடியினால் ஏற்பட்ட ஆறாத ரணங்களை கூட ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. சரும சம்பந்தப்பட்ட நோய்கள், சொறி, சிரங்கு, படை, கரப்பான் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த உதிரப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெரும்பாடு நோய் தான். அந்த அதிகப்படியான உதிரப்போக்கின் காரணமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இரத்த சோகை நோய், வெளுப்பு நோய், இதெல்லாம் வந்து அவர்களை படாத பாடுபடுத்துது. இந்த இரத்த சோகை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலே, அவர்களுடைய உடலில் ஊறல், அரிப்பு, தடிப்பு, ஸ்கின் அலர்ஜி, அது மட்டும் இல்லாமல் சரும வேக்காடு போன்ற நோய்கள்லாம் வந்து தொற்றிக்கொள்கின்றது. கருப்பையில் ஏற்படக்கூடிய அந்த சினமுட்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய தொற்று நோயை கூட போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த நின்றால் சினுங்கி மூலிகை. அப்போ இந்த அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூல நோயினால் ஏற்படக்கூடிய அந்த இரத்த போக்கையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. பொதுவாகவே இந்த மூல நோய் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மலச்சிக்கல் ஏற்பட்டு அதன் காரணமாக மூல நோய் வந்து அதில் அந்த இரத்த தமனிகளில் ஏற்படக்கூடிய சிராய்ப்பு காரணமாக அவர்களுக்கு அந்த இரத்த கசிவு ஏற்பட்டு அவர்களுக்கும் வெளுப்பு நோய், இரத்த சோகை போன்ற நோய்கள்லாம் வருவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அதை அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அதுவே பிற்காலங்களில் புற்றுநோயாக மாறுவதற்கும் காரணமாக அமைந்துவிடும். அதனால் இந்த இரத்தப்போக்கு, பொதுவாக அதிகப்படியான இரத்தப்போக்கு உள்ளவர்களுக்கு இந்த மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே இந்த வாந்தி மற்றும் உதிரப்போக்கு மற்றும் மூல நோயில் அதிகப்படியான இரத்தப்போக்கு உள்ளவர்கள் சாப்பாட்டில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, காரம், புளி இவற்றை கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். பச்சை மிளகாயை அவர்கள் அறவே தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதுபோல குளிர்ச்சியான உணவுகளை உணவில் அதிகப்படியாக சேர்த்து கொள்ள வேண்டும். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான இந்த மூளைச்சிக்கல் உள்ளவர்கள், இந்த இரத்தப்போக்கு உள்ளவர்கள்லாம் சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு போன்ற பொருள்களை எல்லாம் உணவில் அதிகப்படியாக சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா இந்த இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த முடியும். அப்போ இந்த மூலிகை கூட சாப்பிடும் பொழுதும், இந்த நின்றால் சினுங்கி மூலிகை கூட இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் போன்ற மூலிகை பொருட்கள் எல்லாம் கலந்து கஷாயம் வைத்து சாப்பிடலாம், அரைச்சி சார் எடுத்து குடிக்கலாம், மோரில் கலந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த உட்சூடு, மூளைச்சூடு, கனச்சூடு போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பேதி கழிச்சல், அதாவது இந்த இப்போ மழைக்காலம்லாம் வந்துருச்சு, இதனால் கிருமி தொற்றுகளின் காரணமாக ஏற்படக்கூடிய வேதி கழிச்சலை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நின்றால் சினுங்கி மூலிகையினுடைய கஷாயம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தண்ணீர் ஒரு 2 டம்ளர் அளவிற்கு தண்ணீர் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல இந்த தண்ணீர் நம்ம கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் நாம் இப்போ இந்த நின்றால் சினுங்கி மூலிகையை நம்ம போட்டுக்கலாம். சமூலமாகவே போட்டு காய்ச்சலாம்.
சீரகம் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்து கொள்ளலாம். பூண்டு ஒரு 4 அல்லது 5 பற்கள் பூண்டு சேர்த்து கொள்ள வேண்டும். இந்து உப்பு தேவையான அளவு. இப்போ இதில் நாம் சேர்த்துருக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தவை. பொதுவாக விஷ ஜந்துகளால் மட்டும் நம்மளுடைய உடலில் இன்றைக்கி ரத்தத்தில் விஷம் கலக்கிறது இல்லை. நாம் அன்றாடம் சாப்பிடுகின்ற உணவுகளிலேயே அதிகப்படியான நச்சு பொருட்கள் கலந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நினைச்சதுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், மருந்துகளை உட்கொள்கின்றோம், பல வகையான ஊசி மருந்துகளை எல்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய உடலில் அதிகப்படியான விஷங்கள் கலந்திருக்கின்றது. அது போன்ற நச்சு பொருட்களையும் வெளியேற்றுவதற்கு இந்த மூலிகை நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சில மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நோயை மட்டும்தான் குணப்படுத்தும். இந்த நின்றால் சினிங்கி மூலிகையினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இரத்தத்தை சுத்தப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இரத்தத்தை நம்மளுடைய உடலில் அதிகப்படியாக ஊறச் செய்யும். இரத்த சோகை உள்ளவர்களுக்கும் இந்த மூலிகை நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த கஷாயம் தயாராகிடுச்சு, இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நின்றால் சினிங்கி மூலிகை கஷாயத்தை பயன்படுத்தி சிறுவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் காலை மாலை என்று ஒரு 1/2 அவுன்ஸ் வீதம் ஒரு 5-6 தினங்களுக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய உடலில் ஏற்பட்ட சகல விதமான விஷங்களும் முறிவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு என்று சொல்கின்ற அந்த நோய் குணமாகி நல்ல ஆரோக்கியம் பெற முடியும். மீண்டும் வேறொரு மூலிகையுடன் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.